ஊர்லயும் கிடையாது, கரூர்லயும் கிடையாது. நான் சொல்றது ரொம்ப எட்டி உள்ள ஊர் சிவராஜ். இங்கெல்லாம் கிடையாது. இங்க உள்ள பிள்ளைகள்லாம் ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன் பாருங்க, சுபகாரம்லாம் ஹாஜி ஆயிட்டாருங்க. பத்தா பதினோராம் வயசுல ரெண்டாவது ரமேல ஆசிரம் பல்லா செய்ய தொழில் போறாங்க. அந்த இப்படி அப்பா பையன் வர்றாரு ஹாஜி சாய் சொல்லா கேட்டாங்க. இப்படி அப்பா வாங்க வாங்க ஹாஜி சாயிட்டீங்களா? ரசூல்லா மாப்பாரம் பண்ணிட்டேன். சரி என்கிட்ட ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா தனக்கு நேரம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டாங்க. நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ரசூல்லா தம்பி கட்டினாங்க. கொஞ்ச நேரம் கூட இருக்காது சிஜூரில் அவர் ஒரு அடி வச்சு பின்னால போயிட்டார். இபுன் அப்பாஸ் ரசூல்லா தொழில் முடிச்சு கேட்டாங்க, என்ன இபுன் அப்பாஸ் ஏன் பின்னால போயிட்டீங்க? யார சூழல்லா உங்களுக்கு சமமா நின்ற என் மனசுல ஒரு நினைப்பு வந்துச்சு. இரு உலக சருதார் எங்கள் நாயகம் முஹம்மது நபி சல்லல்லாஹு சமமாவா நிற்கிற அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் ஒரு அடி பின்னால போயிட்டேன். ரசூல்லாவுடைய மனசு குளிர்ந்து போய் யா அல்லா இந்த இபுன் அப்பாஸ் அவர்களுக்கு குர்ஆனின் விளக்கத்தை தந்தருவாதாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. இன்னைக்கு உலமா கிட்ட கேட்டு பாருங்க, இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் எழுதிய தஃப்ஸீர் இன்று எத்தனை தஃப்ஸீர் இருக்குன்னு கேட்டு பாருங்க. இதெல்லாம் யாருடைய துவா? ரசூலுல்லாஹி துவா மட்டுமல்ல, உங்களை மாதிரி பெரிய ஓட்டி அந்த பிள்ளைங்க துவா வாங்க வேண்டும். அந்த துவா வாங்குற மாதிரி நம்ம தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? மதரசாவுக்கு அனுப்பணும். காலையில் எந்திரிச்ச உடனே சின்ன பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படித்தாங்க அந்த பிள்ளைகள் வரும். அஜித் சொன்னாங்க பாருங்க, இந்த கதை மாதிரின்னு ஒரு கதை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்றைக்கு உலகத்துல ரொம்ப பேர் நாம தான் இன்றைக்கு உலகத்துல அப்பாவியா இருந்தவனெல்லாம் பெரிய பெரிய கபடி சூழ்காரன் ஆக்குனது நம்ம. எப்படி கேட்குறீங்களா? கிராமத்தினாலே அல்லா சொல்றான், மாபி சுது உன் ஹிருதயத்தில் நீ எல்லாம் மறைச்சி வச்சிருந்தியோ அதெல்லாம் அப்படியே வெளியே கொண்டு வந்துருவாங்க. இந்த உலகத்துல என்னென்ன மறைச்சி அதெல்லாம் கும்பகோணம் போய்கிட்டு இருக்காங்க. ஐயம்பேட்டையில பஸ்ல திருப்பாவத்துறையில ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 65 வயசு இருக்கும் அவருக்கு, கலவனார். அவர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு பெண் நிற்குது, சிறு வயசு பெண். எங்க ஊர் சைடில் சொல்றேன், டவுன் பஸ் அந்த பெரியவருடைய முழங்கால அந்த பெண்ணினுடைய அந்த முழங்கால இடிச்சிருச்சு. இடிச்ச உடனே அந்த பொண்ணு திரும்பி பார்த்துச்சு, நல்ல 60-65 வயசு கலவை. காலை நினைச்சு வைங்க, பொம்பளை நிற்கிறது தெரியலையே அப்படின்ற உடனே அந்த பாவம் அவர் வயசு காலம் அவர் சொன்னார், அம்மா தெரியாம பட்டுருச்சுமா போச்சு காலமான்னு காலை உடைஞ்சிக்கிட்டார். திருப்பாலத்தோட தாண்டிச்சு. அடுத்த ஸ்டாப்ல ஒரு பில் பாயிண்ட் பேண்ட் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு ஒரு ஹிப்பி முடி வச்சு ஒரு சிறு வயசு பையன் ஏறினான். ஏறி அந்த பொண்ணுக்கும் பக்கத்தில் அவர் பிடிச்சிக்கிட்டு நின்றான். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு இவன் மேலே சாய, இந்த பொண்ணு அவன் மேலே சாய. அவர் திரும்பி பார்த்துக்கிட்டான். அவனை நல்ல சிறு வயசு பையன், பில் பாயிண்ட் பேண்ட்டு ஹிப்பி முடி கூலிங் கிளாஸ் கண்ணாடி நல்லா பார்த்துக்கிட்டு, 65 வயசு கிழவனார் காலு படும்போது எனக்கு சர்ஜன் ஏறிச்சு. அம்மா தங்கச்சி என்ன கொஞ்சம் இங்கே அந்த 65 வயசு கிழவனார் காலு படும் போது என்ன சொன்னேன்? தவிர்த்து வைங்கன்னு காலை பொம்பளை நிக்க தெரியலையேண்டிய பில் பாயிண்ட் பேண்ட் போட்டு ஹிப்பி முடி வச்சு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு ஒரு வாலிபமான பையன் நின்ற உடனே அவன் மேலே அப்படியே உச்சி உச்சி அப்படி சாஞ்சி சாஞ்சி எஞ்சிருக்கிறிய, கியாமத்து நாளையில் அல்லாவும் நெஞ்சத்தில் மறைச்சி வச்சுக்கிறத கேட்க மாட்டான்னு. அல்லாஹு அஜித் மாதிரி தெரியுது, அஜித் மாதிரி அப்போ அஜித் மாதிரி தெரியலாம், அஜித்து கூட சொல்ல. அப்படிலாம் நடக்குதுங்க தாய்மார்களே, எங்களை மாதிரி அஜித் மாதிரி இருக்கிட்டா அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப எட்டி உள்ள ஊர். நம்ம பள்ளப்பட்டி தாய்மார்களை சொல்லணும், நல்லா கவனிங்க தாய்மார்களே. அன்னை ராபியத்துல் பக்ரியா என்ற பெண்மணி மக்கமா நகரம் நடந்தே செல்கிறார்கள். ஒரு ஒற்றையடி பாதை, அந்த பாதையிலே கலந்து விட்டார்கள் முக்கால்வாசி
தூரம், இந்த பக்கம் பெரிய பள்ளம், இந்த பக்கம் பெரிய பள்ளம். திடீரென்று இடையிலே ஒரு ஆண் வந்து விட்டார். அது வசதியா பார்த்தார்கள், யா அல்ல, ஒற்றையடி பாதை, ஒரு நபரை தவிர மற்ற நபர் செல்ல முடியாது. இந்த சமயத்து ஒரு ஆண் வந்து விட்டாரு, அவர் என்னை தாண்டி செல்வாரு, அவரது மேனியின் மேனியில் படாமல் இருக்க வேண்டுமே என்று எவ்வளவோ ஒதுங்கினாங்க. அது மாதிரி நல்லா கவனிக்கணும், உடம்பா கட்டி கேட்டு பாருங்க, உண்மையான கிஸ்ஸாவா இல்ல போலியா. அப்படியே நவர்றாங்க, நவர நவர அந்த அடுத்தவருடைய ஆணுடைய மேனி இந்த ராஜ்யத்து வசதியா மேல பற்ற மாதிரி தெரியுது. திடீர்னு நவந்தார்கள், மோவால பள்ளத்தில் விழுந்தார்கள், வலது கை அடிபட்டு எலும்பு முறிஞ்சு விட்டது. ஆபித்து வசதியா சொல்றாங்க, அன்னி ஆடவனின் மேனியில் என் மேனியை படாமல் என் வலது கரத்தின் எலும்பை ஒடித்து அல்லாவுக்கே போலனைத்தும் என்றார்கள். அந்த ராபியா எங்க பஸ்ல இந்த கண்டக்டர் இடிக்கிற இடி, கொஞ்சமாவது சூடு சொரண சுடிப்பு இல்லாம நிக்கிற நம்ம ராபியா எங்க? இப்படிப்பட்ட ராபியாவை தான் நம்ம எட்டி ஊர்ல பாக்குறோம். உண்மையில் சொல்கிறேன் நம்பு தாய்மார்களே, பெண்களுக்கு அழகு எது? உள்ளழகு, வெளியழகு நான் சொல்லிட்டேன். ரசூலா உட்கார்ந்துருக்காங்க மத்திய நபையில, ஐசனாய் ஊடு இப்படி ரசூலாவை ஊடு, எல்லா சகாபாக்கம் உட்கார்ந்துருக்காங்க. ரசூலா கேட்கிறாங்க, பெண்களுக்கு அழகு தருவது எது என்று கேட்டார்கள். சகாபாக்கள் சொல்லுங்க, ஒரு சகாபம் சொல்ல மெதுவா டக்குன்னு அறியில்லாம எழுந்திருச்சாங்க. ஐசனாய் வீட்டுக்கு தன்னுடைய மனைவி பாத்திமா வந்திருக்காங்க, டக்குன்னு உடனே வாங்கி, பாத்திமா உங்க பாவா பெண்களுக்கு அழகு தருவது எதுன்னு கேட்கறாங்க, என்ன சொல்லலாம்? அல் ஹயா வெக்கம் நானும்னு சொல்லுங்கன்னுட்டாங்க. அதான் நான் சொல்லட்டமாங்க, சொல்லுங்க. பெண்களுக்கு அழகு தருவது அல் ஹயா வெக்கம் நாணம்தாங்க. என் இருதயத்தின் துண்டு, சொர்க்கத்தின் தலைவி பாத்திமாவின் சொல்லல்லவா என்றார்கள் ரசூலுல்லாஹ். கேட்டுட்டு வந்து தெரிஞ்சு போச்சா அப்படின்னாங்க. இப்ப நான் கேட்கிறேன், பெண்களுக்கு அழகு தருவது எது? நீ போய் உன் மனைவி கேட்டுவா. பெண்களுக்கு அழகு தருவது எதுங்கிறாரு? சிவாங்க நான் சொல்றேன், இங்க சுழிச்சு விட்டு, இங்க ஒரு சுழி வச்சு விட்டு, வெதட்டுல பாலிசி பூசி, இங்க ஒரு புள்ளிய வச்சு, இந்த ரெண்டு பக்கமும் சுழிச்சு விடுறதுன்னு போய் சொல்லுங்க.